புதிய எக்ஸைட்டிங் டிஸ்கவுண்ட் கிரெடிட் ஸ்டேபிள் அப்ளேஷன் கொண்டு வந்திருக்கு. நீங்க கேஷ் கேமை செலக்ட் பண்ணும் போதெல்லாம் நீங்க டிஸ்கவுண்ட் கிரெடிட் ஸ்டேபிள்ங்கிற ஒரு டேபிளை பார்ப்பீங்க. டிஸ்கவுண்ட் கிரெடிட் ஸ்டேபிள் உங்களுக்கு 3 பெனிஃபிட்ட கொடுக்குது. அதை பத்தி பார்ப்போம். மோத பெனிஃபிட், இப்போ உங்ககிட்ட போதுமான பயன் பேலன்ஸ் இல்லாம இருந்தாலும் நீங்க ஃப்ரீயா டேபிள்ல ஜாயின் பண்ணிக்கலாம், அதுவும் ஃப்ரீயா. ரெண்டாவது பெனிஃபிட், இந்த டிஸ்கவுண்ட் கிரெடிட் ஸ்டேபிள்ல நீங்க பாயிண்ட்ஸ், பூல்ஸ் அல்லது டீல்ஸ் வின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிரெடிட்ஸ் கிடைக்கும். இந்த டிஸ்கவுண்ட் கிரெடிட்ஸ் வச்சு நீங்க டிஸ்கவுண்டட் பயன்ல கேஷ் கேம்ஸ் விளையாடலாம். எக்ஸாம்பிளுக்கு டிஸ்கவுண்ட் கிரெடிட் ஸ்டேபிள்ல 6 பிளேயர்ஸ் வச்சு 101 பூல்ஸ் ஓட 1 டிசி கேம விளையாடி கேம வின் பண்றீங்கன்னு வச்சுப்போம். இப்போ உங்ககிட்ட போதுமான பயன் பேலன்ஸ் இல்லைன்றதால நீங்க டேபிள்ல ஃப்ரீயா ஜாயின் பண்ணி கேம வின் பண்ண உங்களுக்கு 5.1 டிசி கிடைச்சிருக்கு. இந்த 5.1 டிசி யூஸ் பண்ணி 100% டிஸ்கவுண்டட் பயனோட கேஷ் கேம்ஸ் விளையாட முடியும். மூணாவது பெனிஃபிட், நீங்க டிஸ்கவுண்ட் கிரெடிட் ஸ்டேபிள்ல உள்ள கேம்ஸ அன்லிமிட்டடா விளையாடலாம். உங்ககிட்ட ஏற்கனவே டிஸ்கவுண்ட் கிரெடிட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க ஜாயின் பண்ற டைம்ல அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா உங்ககிட்ட போதுமான பயன் பேலன்ஸ் இல்லைன்னா டிஸ்கவுண்ட் கிரெடிட் ஸ்டேபிள் மூலமா நீங்க ஃப்ரீயா விளையாடலாம். அதனால அடுத்து ஆட் கேஷ் டிரான்சாக்ஷன் செய்யறதுக்கு முன்னாடி சில கேம்ஸ் நீங்க விளையாடுறதா இருந்தா டிஸ்கவுண்ட் கிரெடிட் ஸ்டேபிள் ஓட முழு அட்வான்டேஜையும் யூஸ் பண்ணிக்கோங்க.